இன்றைக்கு ஐநாவினுடைய அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை ஸ்கை நியூஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸ்கை நியூஸினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இது. அதிலே இன்றைக்கு ஐநாவினுடைய அதிகாரியிடத்தில் இவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவர் மிக தெளிவாக சொன்ன ஒரு பதில் என்னன்னு கேட்டால், ஹமாஸ் என்பது டெரரிஸ்ட் குரூப் அல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐநாவை பொறுத்தவரையில் ஹமாஸ் என்பது ஒரு அரசியல் இயக்கம், அவர்கள் தீவிரவாத அமைப்பு அல்ல என்கிறார் ஐநாவினுடைய அதிகாரி. அந்த வீடியோவை நம்ம ஸ்கை நியூஸில் போய் பார்க்க முடியும். அரபியில் அவர்கள் மொழிபெயர்த்து சொல்லியிருக்கிறார்கள், இவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார், கீழே அரபியில் ஓடிக்கொண்டிருக்கிறது, சப்டைட்டில் தான் போட்டிருக்கிறாங்க, ஆங்கிலம் புரிகிறவர்களுக்கு மிக தெளிவாக இருக்கும். ஸ்கை நியூஸில் இந்த வீடியோ பதிவாகி இருக்கிறது. மிக தெளிவாக ஸ்கை நியூஸ் பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர்கள் பயங்கரவாத குழு அல்ல. நம்மளும் ஆரம்பத்திலிருந்து அதை தான் சொல்கிறோம், பல பயங்கரவாத குழுக்கள் இருக்கிறது, அதை ஒருபோதும் நாம் ஆதரித்ததில்லை. ஹமாஸை பொறுத்தவரையில் அவர்கள் பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராளிகளே தவிர அவர்கள் பயங்கரவாத குழு அல்ல. அவர்களை பயங்கரவாத குழு பட்டியலில் யாரும் வைக்கவில்லை. சில நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை தவிர ஈவன் இலங்கை, இந்தியா கூட அவர்களை பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கவில்லை. காரணம் என்ன, அவங்க அந்த நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹமாஸ் வெளிநாடுகளில் போய் அந்த நாடுகளுக்கு எதிரான எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல்களையும் நடத்தியதாக எந்த பட்டியலும் இதுவரைக்கும் இல்லை. உள்நாட்டுக்குள்ளே அவங்க இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் படுபயங்கரமான பல ISIS போன்ற தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகள் இருக்கிறது, அந்த அமைப்புகளை முஸ்லீம்கள் ஆதரிப்பதும் இல்லை, இலங்கை முஸ்லீம்கள் ஆதரித்ததும் இல்லை, தமிழக முஸ்லீம்கள் ஆதரித்ததும் இல்லை. எந்த ஒரு முஸ்லீம்களும் அவர்களை முஸ்லீம்கள் லிஸ்ட்ல வைக்கவே இல்லை. பயங்கரவாதத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை, தீவிரவாதத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. எந்த ஒரு இஸ்லாமியர்களும், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த பயங்கரவாதிகளை ஆதரித்தது இல்லை. ஆனால் ஹமாஸை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த நாட்டின் ஆட்சியாளர்கள், காசாவினுடைய சுதந்திர போராளிகள், காசாவினுடைய ராணுவம் அவர்கள்தான் காசாவின் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்த ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அதையே இன்றைக்கு ஐநாவினுடைய அதிகாரியும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஹமாஸ் தீவிரவாத குழு அல்ல, அது ஒரு அரசியல் இயக்கம் என்று சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது.